ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே மார்னிங் பூஜா ருட்டினை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 4:25 நான் வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டவே கஞ்சி காசத்துக்காக கஞ்சிக்கு வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் இன்லாக் வந்து அவர் ராகி கஞ்சி கேட்டான்றதுக்காக அவருக்கும் செஞ்சு வச்சிடுறேன். இங்கே வந்து இன்றைக்கி புளியோகரை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ புளியோகரைக்காக அரிசி ஊற போட்டிருந்தேன், அதையும் ஊறிட்டுருக்கு. ஸோ இங்கே கஞ்சி காசி முடித்ததுமே நம்ம வந்து மாவிளக்குக்காக கொஞ்சம் அரிசியை ஊற போட போகிறோம். இது வந்து மோட்டா பச்சரிசின்னு சொல்லுவாங்க, தோசைக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து வாங்கிட்டு வர்றது. ஸோ அந்த அரிசியை வந்து ஊற போட்டிருக்கேன். பாத் அரிசி வேறு அதில் தான் புளியோகரை செய்ய போகிறோம். இது வந்து மோட்டா பச்சரிசி, இந்த அரிசி மாவு அடிச்சிட்டு வர்றதுக்கு அரிசி மாவில் செய்கிற வகைகள்லாம் வந்து இந்த அரிசி போட்டு தான் ஊற போடுவோம். ஸோ வந்து கஞ்சி காசுகிற டைம்லேயே வந்து இது ஒரு 2 hour ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக மாவிளக்கு போட்டுடலாம். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளியில் ஒரு வெள்ளி. ஸோ வார வாரம் ஏதாவது செய்யணும். ஸோ இந்த வாரம் வந்து மாவிளக்கு போட்டுடலான்றதுக்காக மாவிளக்கு போட்டிருக்கேன். ரெடி பண்ணி காலையிலேயே வச்சுட்டேன்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நான் அவங்களுக்கு கற்பூர தீபாரதனை காட்டி அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே அனுப்புவேன். இது முன்னாடி விலாக்ஸில் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோடய பூஜா ருட்டீனை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்க, என்னோடய விலாக்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் வந்து காலையிலே ஃப்ரைடே பூஜா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலையை செய்வேன். ஸோ குளிச்சுட்டு வந்து தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஃப்ரைடேஸ் எஸ்பெஷலி. ஸோ இப்போ வந்து கஞ்சி காசி முடிச்சு ஆச்சு, ரெண்டு கஞ்சியுமே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு நாட்டு சக்கரை போட்டு நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து வெறுந்தே தான் குடிப்பேன். சில டைம் நாட்டு சக்கரை சேர்த்துப்பேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் கஞ்சிக்கு எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கப்ஸில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த கஞ்சி, எங்களோட மல்டிகிரெயின் கஞ்சி வந்து எப்படி காசுறது, அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்ன, எல்லாமே வந்து நான் ஏற்கனவே விலாக்ஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய வேலை வந்து கடையில் எனக்கு டெய்லி இந்த கஞ்சி வேலை தான். இதை வந்து நாங்கள் குடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இது வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதுவே சாப்பிடுவீங்க, ஆனால் இல்லை, இது வந்து எங்கள் மார்னிங் ட்ரிங்க் தான். எல்லாமே காஃபி டீ அந்த மாதிரி குடிப்பாங்க. நாங்கள் வந்து சுடுதண்ணி குடித்ததுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 9:00. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த கஞ்சி இருந்தே இருக்கணும். அதுக்கு தான் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சக்கரை எல்லாம் நாட்டு சக்கரைலாம் போட்டு தட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடுறேன். ஸோ பசங்க எழுந்து வந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து நான் பூஜை பண்ணிட்டுருந்தாலுமே அவங்க பாட்டுக்கு எடுத்து குடிச்சிடுவாங்க. ஸோ என் கஞ்சியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புளியோகரைக்கு ரைஸு ஊறிடுச்சு. ஸோ நான் வந்து புளியோகரைக்கு ரைஸு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜைக்கு உட்கார போகிறேன். ஏன்னா பூஜையில் போய் உட்காந்துட்டு நான் வந்து நடு நடுவில் கிச்சனுக்கும் பூஜை ரூமுக்கும் ஓடிட்டு இருந்தால் அது வந்து எனக்கு சமாதானமாக இருக்காது. ஸோ இப்போ நம்மளோட இம்பார்ட்டண்ட் வேலை வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜைக்கு உட்காரலான்னு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அரிசிக்கு ஒலை வச்சுட்டு இருக்கேன். ஒலை வச்சுட்டு அந்த அது மேலே தட்டை மூடி வச்சுட்டு நம்ம வந்து மற்ற வேலை பார்க்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம அரிசி போட்டு நம்ம வடிச்சிட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம கஞ்சி காசி ஆச்சு, நம்மளோட ராகி கஞ்சி அண்ட் எங்களோட கஞ்சியும் காசி போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஆச்சு. இதுதான் வந்து மாவிளக்குக்கு நான் ஊற போட்டிருக்க அரிசி, மோட்டா பச்சை அரிசி. அது வந்து நார்மல் பச்சை அரிசி நம்ம புளியோகரைக்கு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா 4:30. இவ்வளோ சீக்கிரம் வெளியில் போய் வாசல் பெருக்கி தண்ணி போட மாட்டேன் நான். ஸோ என்ன பண்ணலான்னா வீடு பெருக்கி விட்டுடலாம். ஃப்ரைடேஸ் யூஸ்வலாக வீடு துடைக்க மாட்டேன், ஜஸ்ட்டு பெருக்க மாட்டேன் விட்டுருவேன். தேர்ஸ்டேஸ் வந்து ஃபுல் வீடு கிச்சன் எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி மேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஹேண்ட் டவல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிவிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரைடேஸ் வீடு துடைக்கிறது கொஞ்சம் ரேர். டியூஸ்டேஸ் துடைக்கவே மாட்டேன். ஃப்ரைடேஸ் வந்து எப்போவது ரொம்ப அழுக்காக இருந்தது, ஏன்னா பசங்க வந்து பின்னாடி நாள் ஏதாவது ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருந்தால் அழுக்காக இருந்தால் மட்டும் துடைப்பேன். ஸோ இப்போ வந்து வீடு பெருக்கி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம உலை கொஞ்சம் கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து இப்போ போய் அரிசி போட்டு அதை வந்து வேக விட்டுடலாம். இந்த வேகிற டைமில் வந்து நான் வெளியில் போயிட்டு கொஞ்சம் வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலமும் போட்டுட்டு உங்களுக்கு கோலம் போடுறது காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த புளியோகரை வந்து புளியோகரை பவுடர் வந்து நான் வீட்டிலே செஞ்ச இன்ஸ்டன்ட் புளியோகரை பவுடர், அதாவது அது வந்து கொஜ்ஜு கிடையாது பவுடர் தான். இது முன்னாடி ஒரு வ்ளாகில் நான் வந்து அதோடய ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட்டுட்டேன். செம்மண் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல. ஸோ நார்மல் நான் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து செம்மண் போட்டு தான் நான் கோலம் போடுவேன். ஸோ எல்லாம் செம்மண் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். வந்து நம்ம அரிசி என்ன ஆயிட்டுருக்கேன்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்து ஒரு அளவுக்கு வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது வெந்து வந்த உடனே நம்ம வந்து வடித்து ஆற வச்சிடலாம். இது ஆறணும், அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வடித்து வைக்கிறேன். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம புளியோகரை பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன்னா ஒன்றா சேராமல் உதிரியாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம வந்து
வடித்து எடுத்துட்டு இந்த இந்த நம்மளோட பச்சரிசியும் ஊறி வந்திருக்கு. ஸோ இந்த பாத்தரிசி புளியோகரைக்கு உண்டான சாதம் வந்து வடித்து எடுத்து இது மேலே ஒரு ஓட்டைக்கிணம் மூடிடுறேன். ஸோ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 5:00 ஸ்ட்ரைட்டாகவே இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம பூஜை வேலை பண்ணிடலாம். ஸோ பூஜையில் ஃபஸ்ட்டு வந்து நான் பிள்ளையார் பூஜை தான் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து எப்போவுமே நாங்கள் பால் ஊற்றி கழுவி அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி கழுவோம். பட் ஒரு இப்போ ஆஃப்லேட் நைட் இருக்கேன்னா சில டைம் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் பால் வந்து பின்னாடியே வாங்கிட்டு வந்து வைக்கிறது மறந்துடும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலே கொஞ்சம் ஏடு கட்டின மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது பால். ஸோ அன்னன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடும். அண்ட் பூஜை பண்ணுற டைமுக்கு எஸ்பெஷலி நான் காலையிலே பண்ணுற டைமுக்கு வந்து பால் இருக்கிறதில்ல. ஸோ இப்போலேருந்து ஜஸ்ட் இது நார்மல் நம்ம தண்ணியிலே பூஜை பண்ணி அதாவது பிள்ளையாரை கழுவி பூஜை பண்ணிடலான்ற தாட்டில் நான் பண்ணிட்டு இருக்கேன். வரலட்சுமிலேருந்து அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம மனசை பொறுத்து தான், நம்ம கடவுளுக்கு எப்படி செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, செய்கிறோமான்றது தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து நல்ல மனசோடு நம்ம எப்படி செஞ்சாலுமே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ யஸ்வினும் விஸ்மயம் வந்து 5:15 ஆச்சு எழுந்து வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து பிள்ளையாருங்க எல்லாமே கழுவி எங்களோட கிருஷ்ணர் சிலை இருக்குது அதையும் கழுவி நீட்டாக அதுக்குண்டான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு விபூதி பட்டை போட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு பூஜை பண்ணுறேன். ஸோ இது முன்னாடியோட வ்ளாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பூஜா ரூட்டீன். எனக்கு வந்து இந்த பூஜையில் அதாவது காலையில் நான் பூஜை செய்யணுன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த வெறும் வயிற்றோட குளிச்சுட்டு எல்லாருமே தீபாரதனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலைக்கு போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். ஸோ எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குளித்து அதுக்கப்புறம் பூஜைக்கு உட்காந்து அதுக்கப்புறம் வந்து 12:00 மேலே நான் டிஃபன் சாப்பிட்டா என் ஹெல்த்தும் நல்லா இருக்காது, என் மனசும் சமாதானமாக இருக்காது. எனக்கு வந்து வீடே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு எந்த பாசிட்டிவிட்டியும் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் இப்போது ஆப்வியஸ்லி இப்போ அங்கேயே பூஜை ரூம் இருக்குது, எல்லோரும் அங்கே தான் படுக்கிறாங்க ஹாலில், எல்லோரும் எழுந்து போனதுக்கப்புறம் தான் வேலை ஆகணுன்ற அன்ற மாதிரி இருந்தால் ஓகே வேறு வழி இல்லை, நம்ம எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும், ஒரே பாத்ரூம் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா வேறு வழி இல்லை, எல்லோருமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடித்து அவங்கள லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பூஜையை முடிச்சிடலாம். பட்டு எல்லாமே கொஞ்சம் ஓகே, நம்மளுக்கு பூஜை தனியாக இருக்குது, நம்மளும் வந்து சீக்கிரம் குளிச்சுட்டு வரலான்னும் போது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த வேலை பண்ணிடணும். என்னோடய சஜஷன் அதுதான். ஸோ பூஜை சாமான்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சியாச்சு. இப்போ போய் துளசிக்கிட்ட வந்து நம்ம நார்மல் துளசிக்கு வைக்க வேண்டிய மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் இந்த வர்மாலட்சுமி டைமில் சொல்லியிருந்தேன், நான் பூஜை ரூம் வந்து ஒரு மேக் ஓவர் பண்ண போகிறேன். சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதாவது இத்தனை வருஷமாக யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகாமல் கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க பூஜை சாமானெல்லாம் பாதி எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து ரெகுலராக பூஜை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே பண்டிகை டைமில் இல்லை வேறு ஏதாவது நாலு கிழமை இருக்கிற டைமில் எடுத்து வச்சுக்கலான்றதுக்காக நான் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து பூஜை ரூமில் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ போக போக வந்து நான் ஒரு மேக் ஓவர் ஐடியா வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறேன் என்னோடய பூஜை ரூம்ன்றத வந்து போக போக நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணே பண்ணுறேன். அது வந்து கண்டிப்பாக தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்கள் பூஜை ரூமுக்கு நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அது ஷாப்பிங் பண்ணும்போது ஆகட்டும், அதை வாங்கிட்டு வந்து நான் செட்டப் பண்ணுறதாகட்டும், எல்லா டைம்லேயும் வந்து நான் உங்களை கூடவே கூட்டிகிட்டு தான் வந்து அதை செய்ய போகிறேன். ஸோ இந்த துளசியும் வந்து நான் பிருந்தாவனம் கேட்டிருந்தேன் எங்களோட கார்டனருக்கு. அவர் வந்து சிமெண்ட்டில் ஒன்று வருது, ஒன்று கல்லால் செஞ்சது வருது. ஸோ பார்த்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதையும் எப்படி செட்டப் பண்ணி வைக்கிறேன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியிலேருந்து வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரணும். ஸோ துளசிக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மல் பூஜை தொடங்கணும். இது எல்லாமே வந்து சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா வேலை இதெல்லாம் செய்யணுமா பார்க்க நல்லா இருக்கட்டும் ஷோவானிட்டெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து விடுறது இல்லை பண்ணாமலே விட்டுறதெல்லாம் பண்ணுறாங்க. நம்மளோட சவுத் இண்டியன் கல்ச்சரில் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுன்றதை என்னோடய தாட். என் பசங்களுக்கு வந்து நான் ஹெல்த் எஜுகேஷன் இதுக்கப்புறம் வந்து நான் கொடுக்க போகிறது என்னோடய கல்ச்சர், என்னோடய சவுத் இண்டியன் கல்ச்சரை வந்து பாரம்பரியமாக அது ஃபாலோ ஆகிட்டே வரணும். என்ன தான் அவங்க வந்து எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் என்ன தான் ஒரு மாடர்னிசமை நோக்கி போனாலுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கஸ்டம்ஸ் நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர் இது எப்போவுமே மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து மேலும் மேலும் அது வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் நம்மளே வந்து
வந்து ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இது வந்து வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்ம வெளியிலேருந்து பசங்க எதுவும் கற்றுட்டு வர மாட்டாங்க, நல்லது கெட்டதில்லை எல்லாமே வந்து வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய சொத்து வந்து நம்மளோட கல்ச்சர், ஃபஸ்ட்டு ஹெல்த்து, எஜுகேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சரல் வேல்யூஸ். நீங்கள் வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த ஜாதி மதம் என்ன சேர்ந்தவங்க, எந்த ரிலீஜியன் எந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணிட்டு வர்றது ஒரு சில விஷயங்கள். அதாவது எழுந்த உடனே நம்ம வந்து குளிக்கணும், வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், விளக்கேற்றணும், வெளியிலேருந்து போயிட்டு வந்தால் கை கால் கழுவணும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க. இப்போ வந்து அந்த மேனர்ஸ், பேசிக் டிசிப்ளின் வீட்டில் எப்படி இருக்கணுன்றத பசங்க நம்ம எல்லாம் மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது மறுபடியும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி மாவை ஒரு பாக்ஸில் போட்டு பூஜை ரூம்லேயே வச்சுட்டு போகிறேன். அதில் வந்து இந்த மா கோலங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக நான் வாசலில், பூஜை ரூம் வாசலில், மெயின் வாசப்படியில், துளசிக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் வந்து மா கோலம் தான் போட்டு விடலான்னு இப்போ பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் வரலட்சுமி டைமில் சில சேஞ்சஸும் கொண்டு வர போகிறேன்னு. அண்ட் வரலட்சுமியை வந்து நான் எப்படி மறுபடியும் எல்லாமே எடுத்து, அதாவது டிஸ்மேண்டில் பண்ணி, டிஸ்மேண்டில்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. நாங்கள் வந்து எப்படி வரலட்சுமியை ஃபுல்லாகவே நீட்டாக எல்லாம் ரிமூவ் பண்ணி பூஜை ரூமை நான் நார்மலாக எப்படி செட் பண்ணான்றதை வந்து ஏற்கனவே ஒரு வ்ளாகாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போஸ்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன் இன்றைக்கி நாளைக்கு. பட் எனக்கு வந்து இந்த என்னோடய பூஜா ருட்டின்னு நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் பூஜா வ்ளாக்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டவே இந்த வ்ளாகை ஃபஸ்ட்டு போட்டுடலாம், அதுக்கப்புறம் வந்து மற்ற வ்ளாக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணலான்றதுக்காக தான் இன்றைக்கே வந்து நான் இதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் பூஜையும் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்றி அந்த டைமுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க பசங்க பெரியவங்க எல்லாம் எழுந்து வரும்போது அதை பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம அனுபவிச்சா தான் தெரியும். எங்கள் வந்து யஷ்வின் தான் ஷூட் பண்ணிட்ருக்கேன், அதனால தான் கொஞ்சம் ஷேக்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன். வந்து ஜூம் இன் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன்னு ஒரு கையில் கஞ்சி குடிச்சிட்டே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் கொஞ்சம் தடுமாறுது ஆங்கிள், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்து ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு வெளியில் வச்சிடறேன். யூஸ்வலாக ஊதுபத்தி போக வந்து என் பசங்களுக்கு ஆகாது, ஸோ தொளசிக்கிட்டே நான் வச்சுருவேன். இந்த மாக்கோலை வந்து இப்போ தெரியாது, அது ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நானே ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கற்பூர தீபாரதனை நான் மட்டும் காட்டி முடிச்சுட்டு நான் மற்ற வேலைங்களுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் கற்பூர தீபாரதனை அவங்களை காட்டுவேன். ஸோ நான் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணிடுறேன். யஷ்வினா காலையிலேயே வந்து மணி ஆட்டிருக்கீங்க, எல்லோரும் எழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அவங்கள கேட்டிருக்கோது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை வேலைங்க வந்து சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாள் பூரா எனக்கு என்ன தான் நான் எனக்கு வேலை இருந்தாலோ, எனக்கு டயர்ட்னஸ் இருந்தாலோ அது தெரிஞ்சு வராது. இந்த பூஜை ரூமில் நீங்கள் பண்ணி முடிக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து உங்கள் மனசுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் லைஃபுக்கும் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஒரு விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல, ஒரு விளக்கை கழுவி ஒரு விளக்கை ஏற்றி ஒரே ஒரு தீபம் ஏற்றுறீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு. ஸோ என் பையன் வந்து போஸ் கொடுங்க, கும்பிடுற மாதிரி போஸ் கொடுங்கன்னா அதுதான் திரும்பிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பூஜை பார்த்திங்கன்னா சிறப்பாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பூ எல்லாம் போட்டு இங்கே வந்து பூ வந்து என்னால் இழுத்து போட முடியல, கொஞ்சமாக இருந்ததுன்றதுனால இப்படி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜெகிடும் அது. ஸோ 6:00 ஆக போகுது. 6:00 உள்ளவே பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வேலை, வீட்டு வேலை, பூஜை வேலை எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து மாவிளக்காக நான் வந்து இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இது வந்து எவ்வளோ நைஸாக அரைச்சாலுமே நம்ம வந்து இன்னொரு தடவை சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த சலடியில் போட்டு நான் வந்து நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாவிளக்கு வந்து இன்ஸ்டன்ட் மாவிளக்குன்னு சொல்லலாம், இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. யூஸ்வலாக வந்து பாக் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நிறைய பண்ணும்போது நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது பேசிக், இந்த மாவிளக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த மாவிளக்கு வந்து நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும், அதாவது கிருத்திகை, நார்மல் கிருத்திகை, இந்த மாதிரி ஆடி மாதம் ஃபுல்லாகவே எல்லா வெள்ளிக்கிழமை மாதிரி வச்சு நம்ம படைக்கலாம் சாமிக்கு, ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து சலிச்ச உடனே அதில் மேலே வர அந்த நொய்யை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம் வேணுமாதிரி தான். ஸோ இந்த மிக்ஸி ஜாரை கழுவ போடாமல் இந்த மிக்ஸி ஜாரில் தான் நம்ம வந்து
நம்ம சல்லிச்சு வச்ச அரிசி மாவு போட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வெல்லத்தை இந்த மாதிரி இடித்து தூள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தூளாக இருக்கிறத மட்டுமே எடுத்து போட்டுட்டு நான் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டு போகிறேன். ஏன்னா ரொம்ப ஓட்டிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படி தான் ஆச்சு, பட் நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ தூளாக இருக்கிறது போட்டிங்கன்னா நீங்கள் மாவும் அந்த வெல்லமும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும் நல்லாவே. ஸோ இதுக்கப்புறம் இது கூட வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நான் எப்போவுமே ஏலக்காயை வந்து வறுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி, ஃப்ரீசரில் இன்ஃபேக்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டு மாறவே மாறதில்லை. ஸோ அதே தான் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கட்டித்தன்மை வந்துடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு நம்ம நல்லா உருட்டி விட்டு, உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றலாம். இந்த மாவிளக்கு வந்து எதுவுமே வீட்டில் பலகாரம் செய்ய முடியாதவங்க, எதுவுமே இல்லாதவங்க கூட இது ஒரு மாவிளக்கு போட்டால் வந்து அவ்வளோ சிரேஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து எதுவுமே செய்யாமல் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு வெள்ளி அதாவது இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைங்களை வந்து இந்த மாவிளக்கு போடு ரொம்ப நல்லதுன்னு. கிருத்திகைக்கும் போடுறாங்க பல பேர் வந்து, கிருத்திகை அமாவாசைக்கு போடுறதில்லை பட் கிருத்திகைக்கு போடுறாங்க, ஆடி கிருத்திகை போடுறாங்க, இந்த மாதிரி ஆடி வெள்ளி நாட்களில் போடுறாங்க, பல ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து போடுறாங்க. அம்மனுக்கு ஸ்ட்ரேஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு ஓட்டை போட்டு நெய் ஊற்றி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் திரி போட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு விளக்கேற்றி விட்டுருலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைவேத்தியமும் ரெடி ஆகிடுச்சு. 6:15 இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ரிலாக்ஸிங் ஃபீல் இருக்குது. அந்த பூஜை முடிஞ்சோடனே எனக்கு நாள் பூரா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ சாம்பிராணி புகையும் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பிராணிக்காக அங்கே நெருப்பை பற்ற வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளியோகரை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ புளியோகரை பவுடர் வந்து எப்படி செய்கிறதுன்றது ஏற்கனவே ஒரு வ்ளாகாக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், ஒரு பழைய வ்ளாக் ஆக்சுவலி. உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா அதை வந்து ஐ கார்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு இந்த புளியோகரை பவுடர் வந்து நீ ஃபுல்லாகவே நீ போட்டுற போகிறேன், ஏன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இதை வந்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸை இன்னொரு தடவை நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம இந்த பவுடரில் எல்லாமே சேர்த்துட்டு இருக்கோம். நம்ம மஞ்சள் தூள் வெள்ளம் முதல் கொண்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கடலை அதாவது கடலைப்பருப்பு நார்மல் நிலக்கடலை போட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் இந்த பவுடரையும் போட்டு ஒரு கலக்கலக்கி நம்ம அரிசியில் அதாவது சாதத்தில் போட்டு கலக்கி நம்ம வந்து வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் புளியோகரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பவுடர் இருந்ததுன்னா நான் வந்து யூஸ்வலாக ஃப்ரைடேஸ் நான் இதுதான் ட்ரை பண்ணி இதுதான் செய்வேன். அண்ட் ஆக்சுவலி என்னென்னா என் பசங்க வந்து காலைல டிஃபனுக்கும் சாப்பிட்ருவாங்க, ஸ்கூலுக்கு மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கு நான் குழம்பு சாதம் அந்த தனியாக வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச டிஃபன் தான் செய்வேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஸ் பிரேக் எதுவும் வேண்டாம், வெறும் ஷார்ட் பிரேக் அண்ட் லாங் பிரேக் ஆனாங்க. யஷ்வினுக்கு வந்து அவனுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதாவது பி இருக்கா, ரொம்பவே ரொம்பவே பிஸியாக இருப்பாராம். ஸோ அதுக்காக அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரேக்ஸ் எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் எதுவும் வேண்டாம், வெறும் ஹார்லிக்ஸ் குடிச்சிக்கிறேன்னு சொன்னால் விஸ்மயா வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது அதுதான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தால் பண்ணி முடிச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டினான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்குள்ளே 6:45 ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கஞ்சி குடிக்கிறதுக்கு இடத்தேன், பட் கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் வேலை இருக்குது. பசங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க யஷ்வினு விஸ்மயா. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து கற்பூர தீபாவளி காட்டி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதுவும் ஒரு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிடுங்க, ஒன்றும் இல்லைனாலுமே ஜஸ்ட் கையெடுத்து கும்பிடுங்க, நீட்டாக வந்து தலை சீவி பொட்டு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ யஷ்வின் பார்த்திங்கன்னா அவனே பொட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து எனக்கும் வச்சு விடுறான். அவனுக்கு வந்து விபூதி அந்த தூப கலச்சத்தில் வந்து விபூதி போட்டு வைப்போம், ஏன்னா ரொம்ப கருப்பாயிடும் ஒன்று, அதில் தான் நாங்கள் வந்து கற்பூரை வச்சு ஏற்றுவோம். ஸோ அது வந்து அவனும் எனக்கு நெத்தியில் வச்சு விட்டான். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபன் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆறாம் முறை உட்காந்து கஞ்சி குடிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வந்து எதுவுமே குடிக்கிறது கிடையாது, தண்ணியும் சில டைம் நான் குடிக்க மாட்டேன். காலையில் எழுந்த உடனே பூஜை முடிச்சுட்டு தான் கஞ்சி ஸ்ட்ரைட்டாகவே குடிச்சிடலான்னு விட்டுருவேன். ஸோ அவங்க சாப்பிட்ற டைமில் எங்கள் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உட்காந்தனா எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம், இல்லைனா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு எப்போவுமே வந்து ஒரு வேலையை போட்டு நான் சும்மா உட்காருந்தது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர், முடிஞ்ச அளவுக்கு பண்ண மாட்டேன். ஸோ ஹஸ்பண்டு குளிச்சுட்டு வந்துட்டாரு, அவருக்கு வந்து கற்பூர தீபாவளி காட்டிட்டு பசங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வந்துட்டா ஒரு பெரிய பெரிய வேலை இந்த வாரத்துக்கு உண்டான வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ விஸ்மயாவுக்கு வந்து தலை சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணும். அவன் வந்து நான் வரல, சாரியெல்லாம் கட்டியிருக்கேன், நீங்களே போங்கன்னு சொன்னால் கேட்கல. ஸோ ஒரு வழியை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் மற்ற குக்கிங் வேலை ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் செஞ்சேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த பூஜா வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர்
ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.